அக்கா நிக்கி சொன்னதுல உண்மையா? என்ன உண்மையா? நீ தான் அந்த பழவையா திருடுனியா? ஏய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இது உண்மையா இல்லையா அத மட்டும் தான் கேக்குறேன். நீ கேவலம் பேசாத. அத போடு திருடி நான் என்ன பண்றது? உனக்கு பொறாமக்கா பொறாம. ஏய் 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 கேவலம் பேசிட்டு இருக்க நீங்க. அப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நம்ம வீட்டுக்கு சின்ன பண்ண அக்கா வந்தாங்களா? அது வந்து ஆமா வந்தாங்க. அதுக்கு பேர் என்ன? நீ அவங்க கிட்ட என்ன சொன்னே? நான் வந்து அவங்க கிட்ட உனக்கு போனஸ் கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். அம்மா அப்ப எந்த மாடுலேஷன்ல சொன்னாங்கன்னு கேளுங்கம்மா. ஏய் நிக்கி நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க, வாய் மூடிட்டு. உன் சித்திக்கு தேவையில்லாம நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க கிக்கி. அம்மா சித்தி இந்த மாதிரி தேவையில்லாம பழி போடாதீங்க. பாத்துக்கோ குழந்தைக்கு கூட தெரியுது. அம்மா என் கண்ணுல நான் பார்த்தம்மா, என் கண்ணால பார்த்தா அவங்க சொன்னது என் காதால கேட்டம்மா. நான் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல. நிக்கி நீ பார்த்ததெல்லாம் உண்மைதான், நானே ஒத்துக்கிறேன். ஆனா அதை வச்சுட்டு நான் தான் அந்த புடவைலாம் திருடினு மட்டும் நீ நினைக்காத, புரிஞ்சுதா? உண்மை வந்துருச்சு பாருங்க வாயில இருந்து. பர்கிக்கி நீங்க உங்க சித்திக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்க கூட போயிடு. அம்மா அக்காவை விட்டுருங்கம்மா, அக்கா என்ன தப்பு பண்ணலாமா? ஏய் நிக்கி நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்க, சப்போர்ட் பண்ணலாம நினைக்காத. சரிம்மா நான் சித்தி கூடயே போயிடுறேன். நான் இந்த வீட்டை விட்டு இப்பயே வெளில போறேன். ஆமா நிக்கி நாங்க போலாம். சரிங்க சித்தி. நிக்கி நீ தேவையில்லாம அவளுக்காக அழுகாத. அவளுக்கு அவள் சித்தி தான் முக்கியம் போனால ஒன்னு கூட அவள் யோசிக்கவே இல்லை. ஸோ நீ அவளை பத்தி யோசிக்காத, உனக்கு ஒரு அக்கா இருந்தாலே மறந்துடு. இங்க பாரு நீ அழுகாத, வா நம்ம ஷாப்பிங் போலாம். ஏமா அக்கா பாவம், அக்கா சித்தி கூட ஏமா போனா, சித்தி ரொம்ப கெட்டவங்கம்மா. அதை பத்தி எல்லாம் யோசிக்காத, முதல்ல நீ போ, போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. நீ வேணா விட்டு அப்படியே வா, நம்ம இப்பயே வந்து ஷாப்பிங் போலாம் வா. புரிஞ்சுதா? வா போலாம். ஹலோ காய்ஸ், நம்ம சேனல் பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும்.